அன்பு சகோதரி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த இந்த நாளில் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அம்மாவுடைய அரசு சார்பிலும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சார்பிலும் அருமை அண்ணன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் அதே போன்று நம்முடைய மின்துறை அமைச்சர்களும் நானும் இன்றைக்கு நேரடியாக இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். அன்பு சகோதரிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்து கட்சிக்கு விசுவாசமாக இருந்து இன்றைக்கு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் அவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை அவருடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இன்றைக்கு அவரது இயக்கம் இன்றைக்கு பிஜேபி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது, அது நிறைவேற்றிருக்கிறது என்று சொல்லும்போது நிச்சயமாக இது தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தருக்கு ஆளுநராக கிடைத்திருப்பது எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இந்த தேசிய வருவாய் வழித்திறன் தேர்வு கல்வி உதவித்தொகை ஆக்சுவலாக தகுதி வாய்ந்தது வந்து 6695, ஆனால் வந்து விண்ணப்பம் வந்து 357 தான் விண்ணப்பிச்சிருக்காங்க பள்ளிகள். பள்ளிக்கல்வித்துறை தான் சம்பந்தமா வந்து விரிவான அந்த அறிக்கை வந்து கொடுக்க இருக்கும். ஏன்னா இது சம்பந்தமா மேலோட்டமா வந்து பள்ளிக்கல்வித்துறை தெரிவிக்காத பட்சத்தில் கல் சொல்லுது என்பது சரியாக வராது. அடுத்தது அவ்வளவுதானே? ஓகேப்பா, தேங்க்யூப்பா. அப்புறம் ஏன்டா